ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டியூட்டோரியல், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பண்ண முடியும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு ஒரு சர்வீஸு அட்வர்டைஸ் பண்ணணும்னா போஸ்டர்ஸு பேனர்ஸு கட் அவுட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ டெலிவிஷன் இந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ நவ டேஸ் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, கூகுள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் மூலமாக பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டோ சர்வீஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணி பண்ணுறது பற்றி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் ஒரு ரிசல்ட் வந்து தேடுறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாக்கிங் மாதிரி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாக்கிங் மாதிரின்னு தேடுறேன். தேடினோடனே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பாருங்கள், ராக்ரி இங்கே டேடு இந்த மாதிரி ரிசல்ட் ஷோ ஆகிற போகிறாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது நம்ம தேடினோடனே ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது அந்த எஸ்இஓவில், ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, இப்போ நான் ஓவரலாக சொல்கிறேன். இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த நாகரேண்ட பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டோட கோடிங் இங்கே போய்ட்டு நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தர்றதுக்கு பேர் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை பற்றி அதர் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுறது, பேக்லிங் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்இஓவில் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான டைப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெய்டு மெத்தட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸோ சர்வீஸையோ இந்த கூகுள் ஆப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பேச அமௌண்ட் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது தான் பெய்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு பெஸ்ட்டு லேப்டாப் சென்னைன்னு கொடுக்குறேன். ரிசியூமில் இந்த கீவேர்டுக்கு யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. இந்த பெஸ்ட்டு லேப்டாப்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் இது ஸ்பான்சர்னு சொல்லி வந்துருப்பாரு. இது வந்து பெய்டு மெத்தட், அதாவது இங்கே அமௌண்ட் பே பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்கானிக், உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஸ்பான்சரு ஆடு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து பெய்டு சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அமௌண்ட் பே பண்ணி அந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இதை கூகுள் ஆர்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. தேர்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு சர்வீஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா மெயில்ஸ் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய ஜிமெயிலை காமிக்கிறேன். ஜிமெயிலில் போய்ட்டு இந்த இடத்துல ப்ரொமோஷன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த யூடோமெயிலேருந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்களா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லேருந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள் இமெயில் யூஸ் பண்ணி எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டையோ அவங்களோட சர்வீஸையோ எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காமன் இந்த தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா நோட்டீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நம்மளுடைய ப்ராடக்ட்டு சர்வீஸையை பற்றி நம்ம ஒரு வீடியோ மாதிரி சொல்கிறது, அதை பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு ஓரில் சொல்கிறேன், அப்கமிங் டேஸில் என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பிளாக்ஸ் படிச்சிருப்போம். பிளாக் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பெஸ்ட்டு லேப்டாப்டே எடுத்துக்கிறோம், அந்த இடத்துல ரிவ்யூ போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரிவ்யூ போடுறது இதன் மூலமாக வந்து நிறைய பிளாக்ஸ் எழுதி கண்டென்ட் மூலமாக, அதாவது யூடியூப்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ, இது கண்டென்ட். இந்த கண்டென்ட் மூலமாக நமக்கு வந்து ஆளுகளை கொண்டு வரைக்கிறது இதெல்லாம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டைப்பு. எஸ்இஓ, இமெயில் மார்க்கெட்டிங், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறையா கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.